ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்னைக்கு நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்த உறவுகள் திரும்ப ஒன்றா சேர்றதுக்கு ஒரு அற்புதமான டெக்னிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சிருப்பாங்க, ஸோ திரும்ப ஒன்றா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு லவ்வில் பிரேக்கப் ஆகியிருப்பாங்க, ஸோ அந்த லவ் திரும்ப சேரணும்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேமிலியிலேயே நிறைய பிரச்சனைகளோடு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப சீக்கிரத்தில் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு சரியாயிடும். எந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதும் முழு நம்பிக்கையோடு தான் அந்த டெக்னிக்கை நீங்கள் செய்யணும். ஸோ அப்போ தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற எந்த விஷயமாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரத்தில் நடக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கோ, யார் வந்துட்டு உங்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷன் ஆகணும், அட்ராக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ திரும்ப அந்த உறவுகள் மேம்பட நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு விஷயத்த ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட்டு ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கணும், ஒரு 5 o'clock வச்சுக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு கேண்டிலில் பற்ற வச்சுக்கோங்க. அந்த கேண்டில் வந்துட்டு என்ன கலர் வேணாலும் இருக்கலாம், பிங்க் கலராக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா பிங்க் தான் வந்துட்டு லவ் அட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு அந்த கேண்டில் வந்துட்டு நீங்கள் வந்து அது எரியறத ஒரு 10 to 15 minutes வந்துட்டு அதையே நீங்கள் இமைக்காமல் கண் இமைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட மனசு ஒருநிலைப்படும். அது மட்டுமல்ல, அந்த கேண்டிலில் நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் எந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அவங்கள பற்றின நல்ல விஷயங்களை மட்டுமே திங்க் பண்ணும். அவங்க உங்ககிட்ட பேசின விதங்கள், உங்கள் மேலே காட்டின அஃபெக்ஷன், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயத்த நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸை எடுத்துக்கணும். அவங்களோட ஃபோட்டோ இல்லை அப்படின்னா அவங்களோட பேரை வந்துட்டு ஒரு பேப்பரில் எழுதி உங்களோட கைகளில் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட டைரெக்டாக பேசுகிற மாதிரி அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப அன்பாக உங்கள் மனசில் அவங்க மேலே எவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கீங்களோ அது எல்லாமே அப்படியே நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது அது அவங்களுக்கு டெலிபதி மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்க மேலே லவ் இருக்கோ, அஃபெக்ஷன் இருக்கோ, ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் பேசணும். தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜுவலைசேஷன் பண்ணும். இப்போது உங்களோட கண்களை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த பர்சன் உங்கள் முன்னாடி தான் இருக்காங்கன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ அவங்க உங்ககிட்ட நேரில் இருந்தால் உங்களை பார்த்தா நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன பேசுவீங்க, என்னெல்லாம் சொல்லுவீங்களோ அவங்க உங்கள் முன்னாடி தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே பேசணும். இந்த மூணு மெத்தடையும் நீங்கள் தொடர்ந்து ஒரு 21 days மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த பர்சன்கிட்ட பேசணும், அவங்க எப்போ வந்து உங்ககிட்ட சேரணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி வருவாங்க, உங்களை தேடி வந்துடுவாங்க. ஸோ இந்த மூணு மெத்தடும் நீங்கள் 21 days கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் யாரை வந்து உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்க உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களாம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அவங்களே உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த விட இன்னும் உங்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாகவும் லவ்வாகவும் மாறிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மெத்தடை இடையில கேப் விட்டு பண்ணக்கூடாது, அப்புறம் ஒரு 5 days பண்ணுறது, அப்புறம் விட்டுறது, திரும்ப ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 21 days ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ இந்த டெக்னிக் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், நன்மை பெறுங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ்.